ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறது நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து இந்தலவுக்கு கண்டினியுவா கண்டினியூவாக டவுன் இருக்குது நாங்கள் லாங் வாங்கின ஸ்டாக்ஸை என்ன பண்ணுறது ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கின ப்ரைஸ் எல்லாமே டவுனில் போயிட்டுருக்கே இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி மேக்ஸிமம் ஆஃப் த வீக் நமக்கு வந்துட்டுருக்கு ஸோ அவங்க எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு ஆன்சராக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணாதான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்போ தான் இந்த மாதிரி ரிலேட்டடான நியூஸை நெக்ஸ்ட் டைம் நம்மளால் ப்ரொமோட் பண்ண முடியும் ப்ரஸன்ட் பண்ண முடியும் சாரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் நம்ம வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கிற ஸ்டாக்ஸ் தான் டவுனில் போயிட்டுருக்கு சில பேர் இப்படி இருப்பாங்க நம்ம நான் வந்து வாங்கின ஸ்டாக் தான் இறங்குது நான் ஒரு ரேட்டில் வாங்குகிறேன் அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க்கெட் இறங்குது என் நேரமே சரியில்லை இப்படிலாம் யோசிப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க ஐம்பத்தி ரெண்டு வார இறக்கத்தில் மொத்தம் அறுபது ஸ்டாக்ஸ் இருக்கான் நான் வந்து குறைஞ்சபட்சமாக சொல்கிறேன் இங்கே வந்து நான் உங்களுக்கு லோ அண்ட் குரூப் ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த லிங்கை வேணாலும் நான் அனுப்புகிறேன் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் பார்த்திங்கன்னா முக்கியமான பல நிறுவனங்கள் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மார்க்கெட் பாசிட்டிவாக போனாலும் சில பங்குகள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பங்குகள் இறங்குது ஸோ இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் என்ன நம்ம அந்த மாதிரி லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணும்போது அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் படித்ததை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இதில் என்ன உங்களுக்கு இதில் என்ன அதாவது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் அது எனக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ பிஎஸ்சி ஐநூறு குறியீட்டில் இடம்பெற்றுள்ள ஐநூறு நிறுவன பங்குகளில் சுமார் அறுபது பங்குகள் கடந்த வாரத்தில் அவற்றின் ஐம்பத்தி ரெண்டு வார விலை இறக்கத்தில் வர்த்தகாச்சாம் ஆச்சாம் இந்த பங்குகள் இப்படி விலை குறைந்து வர்த்தகமாக என்ன காரணம் இந்த பங்குகளை ஏற்கனவே வாங்கி வைத்திருந்தால் அதை விற்கலாமா அல்லது புதிதாக வாங்கி ஆவரேஜ் செய்யலாமா புதுசா முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பல கேள்விகள் இன்வெஸ்டர்ஸ் கடையில் இருக்கு ஸோ மும்பை பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஐநூறு நிறுவனங்களில் நானூற்றி முப்பத்தி ஏழு நிறுவனங்களின் மூன்றாவது காலாண்டு முடிவுகள் வெளியாயிடுச்சு இதுல நூத்தி தொண்ணூத்தி மூணு நிறுவனங்களின் நாற்பத்தி நாலு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் நிறுவனங்கள் நிதி நிலை முடிவுகள் சாதகமா இருக்கு நூத்தி அஞ்சு நிறுவனங்களின் முடிவுகள் பாதகமா வந்து சொல்லிருக்காங்க இருபத்தி நாலு பெர்சன்டேஜ் முடிவுகள் வந்து பாதகமா வந்திருக்கு முப்பத்தொன்னு புள்ளி எட்டு பெர்சன்டேஜ் அதாவது நூத்தி முப்பத்தி ஒன்பது நிறுவனங்களின் முடிவுகள் பெரிய லாபமோ இழப்போ இல்லாத நடுத்தரமான முடிவுகளை கொடுத்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க காலாண்டு முடிவுகள் இப்படி கலவையாக இருந்தாலும் கூட சுமார் பனிரெண்டு சதவிகித நிறுவன பங்குகள் ஐம்பத்தி ரெண்டு வார குறைவான விலையில் வர்த்தகமாகி இருக்குதான் இவற்றில் சில நிறுவனங்கள் சாதகமான காலாண்டு முடிவுகளை அறிவித்த போதும் பங்கு விலை குறைந்திருப்பது கவனிக்கத்தக்கது சோ இது காலாண்டு முடிவுகளை வைத்து ஒரு நிறுவன பங்கு விலையின் போக்கை தீர்மானிப்பதில் இருக்கும் முரண்பாடை காட்டுகிறதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த முதன் முரண்பாட்டிற்கு முக்கிய காரணம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் நிறுவனங்களின் முந்தைய காலாண்டு முடிவு மற்றும் அது சார்ந்த துறைகளின் வளர்ச்சி எதிர்பாராம் எதிர்பார்ப்பால் பங்குகளின் மதிப்பீடு உயர்வால் முதல் முதலீட்டாளர்கள் அதிக விலை கொடுக்க ஆர்வமா இருக்கிறாங்க ஒருவேளை இந்த நிலை நீடிக்காவிட்டால் பங்குகள் பெருமளவு விற்கப்படும் சூழல் உருவாகி அதன் காரணமாக பங்கு விலை சரியக்கூடும் அப்போது அந்த பங்கின் சரியான விலையை சந்தையை தீர்மானிக்கும் இந்திய பங்குகள் எம்எஸ்சிஏ வேர்ல்ட் இண்டெக்ஸோடு ஒப்பிடுகையில் பதினெட்டு சதவிகிதம் பிரீமியத்துல விற்பனையாகுதான் காலாண்டு முடிவுகள் நன்றாக இருக்கும் என அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாதகமாக முடிவுகள் வந்திருப்பது பங்குகளின் விதையில் விலையில எதிரொலிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மோசமான செயல்பாடு காரணமா துறைகளின் மீதான மதிப்பு மாறும்போது அது பங்குகளின் விலையை சரிவை ஏற்படுத்துதாக குறிப்பிட்டிருக்காங்க உதாரணமாக ரெண்டாவது காலாண்டில் ஆட்டோமொபைல் துறை நல்ல முடிவை தந்துச்சு ஆனால் மூன்றாவது காலாண்டில் இந்த துறை மோசமான முடிவுகளை தந்தது ஸோ துறை சார்ந்த மதிப்பு மாற்றத்தால் அந்த துறையில் மோசமாக செயல்பட்ட நிறுவன பங்குகளின் விலை சரிவடையுதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது நிறுவனத்தின் வளர்ச்சி ஸோ இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி தொய்வடையும் போது அதன் முதலீட்டுக்கான தேவை அதிகரிக்கும் ஸோ நிறுவனங்கள் அவற்றின் பங்குகளில் ஒரு பகுதியை வங்கியில் அடமானம் வைத்து தேவையை பூர்த்தி செய்வது அதிகரித்து வருது இதுபோல அடமானம் வைக்கும் பங்குகளின் விகிதம் அதிகரிக்கும் போது முதலீட்டிலிருந்து கிடைக்கும் வருமானம் அதாவது ஆர்ஓஐ வந்து எதிர்பார்த்த அளவிற்கு அதிகரிக்காது அதே போல வணிகத்தை விரிவாக்கம் செய்யும்போது எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் வருவதில்லை இது போன்ற சூழல்களில் ரிஸ்க் அதிகம் இருப்பதால் பங்கு விலை சரிவில் முடிகிறது அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு வார விலையை கூட குறைந்த விலையில் விற்பனையாகும் பதினொன்று புள்ளி எட்டு பர்சன்டேஜ் பங்குகள் மேற்குறிப்பிட்ட மூணு காரணத்துனா ஏதோ ஒன்றுல இருக்கலாம் முதலீட்டாளர்களின் செயல்பாடு பின் என்னென்ன இப்படி இப்படி மார்க்கெட் இருந்ததுன்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா பங்குகளை நாம் வைத்திருந் வைத்திருக்கும் கால அளவீடு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது காலாண்டு முடிவுகளின் தாக்கம் குறித்த மதிப்பீடு அதாவது ஒரே ஒரு காலாண்டில் மட்டும் முடிவுகள் மாறியுள்ளனவா அல்லது தொடர்ந்து நீண்ட காலமா காலாண்டு முடிவுகள் சரிவில் உள்ளனவா அப்படிங்கிறத நாம கண்டிப்பா கவனிக்கணும்னு சொல்றாங்க அப்புறம் நாட்டின் பொருளாதார நிலை அதாவது அரசாங்கம் உலக அரசியல் சூழல்களின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அப்புறம் முக்கியமானது நிர்வாகத்தின் கொள்கை திட்டமிடல் அதாவது பங்கு முதலீட்டாளராக மேற்கூறியவற்றுக்கு சாதகமான பதில்களை பெற முடிந்தால் முதலீட்டை தைரியமாக தொடரலாம் சப்போஸ் நமக்கு திருப்தி அளிப்பதா இல்லைனா பங்குகளை விற்றுட்டு வெளியேறலாம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்காமல் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் முடிவெடுத்தால் வெற்றிகரமான முதலீட்டாளராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்லாம் வேஸ்ட் அதில் லாபம் சம்பாதிச்சவங்க யாருமே கிடையாது நானும் இன்வெஸ்ட் பண்ணேன் ட்ரேட் பண்ணேன் எனக்கு லாஸ் தான் கண்டினியூவாக வருது அப்படின்னு சொன்னார் நிச்சயமாக இந்த வீடியோ அவருக்கு பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பெருசா லாபம் கொடுக்க மாட்டேங்குது நஷ்டம் தான் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க தயவு செஞ்சு நீங்கள் அப்படி நினைக்காதீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆன எத்தனையோ பேரை பற்றி நம்ம சேனல்லையே நம்ம பேசியிருக்கோம் ஸோ அவங்கெல்லாம் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகி இத்தனை கோடி கணக்கில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நாம் ஒரு ட்ரேடராக இன்வெஸ்டராக நம்ம முடிவு பண்ணிக்கணும் நாம் ட்ரேடர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நாம் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்குது நம்ம ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக ஒரு ஸ்டாக்கை ஒரு இண்டெக்ஸை ஒரு ஒரு நிறுவனத்தை நம்ம பெரிய லெவலில் அனலைஸ் பண்ணனும் ஸோ அதை பற்றியெல்லாம் நான் ஒரு ஒரு வீடியோலேயும் போட்டிருந்தேன் பேசிக்காக போட்டிருந்தேன் ஒரு ஸ்டாகை நம்ம அனலைஸ் பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க நிறைய நுணுக்கங்கள் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் அந்த ஸ்டாக்ல நம்ம சக்ஸஸாக போக முடியும் ட்ரேட் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் இன்வெஸ்டராக வந்துட்டீங்கன்னா உங்களோட பாதையே இன்வெஸ்டரான பாதையாக தான் இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை பை பண்ணணும் கரெக்டான பிரைஸு உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த டார்கெட் வந்தால் விற்கணும் திரும்ப அந்த ஸ்டாக்ல உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ அந்த ஸ்டாக்கோட கரெக்டான இறக்க ப்ரைஸில் வாங்கணும் ஏற ப்ரைஸில் விற்கணும் நடுவில் ஒரு பேனிக் வருதுன்னா அதை கண்ட் அஞ்சக்கூடாது அந்த பேனிக் டெம்பரவரியாக பெர்மனெண்ட் நீங்க கவனிக்கணும் அதுக்கப்புறமா எக்ஸிட் ஆகலாமா இல்ல ஆவரேஜ் பண்ணோன்னா நிச்சயமாக ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடிங்காக அமைத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து தொடர்ந்து லாபம் சம்பாரிச்சுட்டு கூட இருக்காங்க ஆனால் அது அவங்க சாதாரணமாக இன்னைக்கு எடுக்கிற லாபம் கிடையாது அதுக்கான ஒர்க் அவுட் பிளான் ஒரு கிளைண்ட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து காலை நைட்டு மார்க்கெட் முடிஞ்சதில் அதுக்கு முடிஞ்சு ஒரு ஒன் ஹவர்லேருந்து நைட்டு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் அவர் ரீட் பண்ணுவார் அடுத்த நாள் மார்னிங் வந்து செவன் ஓ கிளாக்ல இருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் ரீட் பண்ணுவார் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவார் அப்புறம் ட்ரேடிங்குள்ளே என்ட்ரி கொடுப்பாரு ஸோ இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பண்ணுறவங்க பண்ணி அவங்க ப்ராஃபிட் சம்பாரிச்சுருக்காங்க ஸோ நாம் வந்து முக்கியமான நாலு விஷயத்தை ரீட் பண்ணிவிட்டு அதுதான் மார்க்கெட்டு அவ்வளோதான் ட்ரெண்ட் இப்படி தான் போகும் இந்த ஸ்டாக் இப்படி தான் வரும் அப்படிங்கிறத பிளைண்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோன்னா அது நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்காக இருக்குமாங்கிறது கேள்விக்குறி ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ஒரு ட்ரேடராக இன்வெஸ்டராக நான் இன்வெஸ்டர் தான் நான் முடிவு பண்ணிட்டேன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டாகை நம்ம சூஸ் பண்ணணும் அந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ வந்து அந்த பங்கோட மதிப்பு இறங்குதுன்னா அது டெம்ப்ரவரியாக பர்மனெண்ட்டாங்கிறது ஒரு ஒரு தெளிவுக்கு நம்ம வரணும் டெம்பரவரி அப்படிங்கும் போது நம்ம பேனிக் ஆகக்கூடாது பர்மனெண்ட் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன முடிவெடுக்கிறோம் இந்த மாதிரியான தகவல்கள் மிகவும் முக்கியமாக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸோ இந்த 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 தகவல் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ கமெண்ட்டில் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நீங்கள் ஈக்விட்டி கமாடிட்டீஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போர்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மார்க்கெட் சம்மந்தமான அப்டேடான தகவல்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் தகவல்களை தமிழையே தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஹாவ் அ கிரேட் டே